Hi friends, welcome to our channel Golden Time. இந்த பொன்னான நேரத்தில் நாம் வீடியோ காண வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வந்து நம்ம வந்து பால் ஆடைகளை சேர்த்து அதிலிருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கலாம், அதிலிருந்து நெய் எப்படி உருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க, கூடவே ஆன் ஆப்ஷனாலையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் பால் காய்க்கும் போது அதில் வந்து மேலே வந்து ஆடை வந்து தங்கும். அந்த ஆடையை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. அதை வந்து நம்ம டெய்லி இதே மாதிரி வந்து அதை வந்து எடுத்து எடுத்து அந்த ஆடையை வந்து எடுத்து எடுத்து வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருங்க. நம்ம வந்து ஒரு மாதம் அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து சேகரிக்கலாம். ஒரு பாக்ஸ் அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆடை சேர்ந்தால் தான் வெண்ணையும் நெய்யும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸில் வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நெய் காய்ச்சிறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், மொதல் நாள் நைட்டு வந்து அந்த பாக்ஸை வந்து ஃப்ரீசரில் இருக்க பாக்ஸை எடுத்து வந்து நம்ம வந்து வெளியே வந்து வச்சிடணும். அப்போ தான் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வரும். இப்போ முந்தின நாள் நைட்டு வந்து நான் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து வெண்ணெயும் நெய்யும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் இருக்கா, மிக்சியில் இருக்கிறதுலே பெரிய ஜார் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆடை வந்து அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரே டைமில் வந்து போட்டு அரைக்க முடியாது. அதனால் நான் அந்த பாக்ஸில் இருக்கிறதுல பாதி அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டு அரைச்சிக்கிடுதேன். பிறகு செகண்ட் டைம் வந்து மிச்ச பாதியை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அரைக்க போகிறேன், அதனால் பாதி அளவுக்கு வந்து போட்டுருவோம். பாதி அளவுக்கு போட்டுட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணி வந்து ஊற்றணும். ஃபஸ்ட் டே நைட்டே நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஜில்லுன்னு இருக்க வாட்டர் ஊற்றுனா தான் நமக்கு வந்து நல்லா அந்த வெண்ணெய் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் ஜாரில் வந்து ரொம்ப ஒட்டாது, நம்ம கையிலையுமே ரொம்ப வந்து பிசு பிசுப்புன்னு ஒட்டாது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா வந்து அரைக்கலாம். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து மிக்சியை ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறாதீங்க, ஆஃப் பண்ணி வந்து போடுங்க. போடும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அரைஞ்சிரும். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டதை வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியுமே நல்லா ஜில்லுன்னு இருக்கணும், ஐஸ் வாட்டராக வந்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு அதில் வந்து என்ன செய்யணும், நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த வெண்ணெயை வந்து நல்லா வந்து பால் பண்ணி வந்து எடுத்து போடுங்க. ஐஸ் வாட்டரில் ஊற்றினா தான் நம்ம கை வந்து ரொம்ப பிசுபிசுப்பாக இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க இதை வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸ் நம்ம கையில் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து பால்ஸ் வந்து உருட்டி நீங்கள் வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைமும் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மிச்ச பாதியே வந்து அரைச்சிட்டு அதையும் சேர்த்து இந்த தண்ணியிலே வந்து போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அரைச்சி அதை வந்து நம்ம வந்து ஐஸ் வாட்டரில் போட்டாச்சு. இது மிச்ச பாதி வந்து இருக்கலாம், அதையும் நம்ம வந்து ஜாரில் போட்டு அதே மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றி அதே மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு அதையும் நம்ம அந்த தண்ணியோடு வந்து சேர்த்து நல்லா வந்து ரோல் பண்ணி வந்து ஒரு ரவுண்டு மாதிரி உருட்டி வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நம்ம வந்து இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கதா இதை வந்து நம்ம வந்து ஒரு 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் நல்லா வந்து ஐஸ் வாட்டர்லேயே வந்து கழுவணும், நல்லா வந்து வாஷ் பண்ணணும். நம்ம கையை வச்சே நல்லா வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃபஸ்ட் டைமில் உள்ள தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பால் கலரில் இருக்குது. இது வந்து நல்லா ஒயிட் கலர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம 2-3 தடவை வந்து நல்லா வந்து தண்ணி வந்து வேறு தண்ணியை வச்சு வந்து நல்லா வந்து கழுவிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 3வது டைம் வந்து வாஷ் பண்ண போகிறேன். இப்போ 3வது டைம் வந்து நான் வந்து ஒரு 4 பால் அளவுக்கு வந்து உருட்டியிருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். அதை வந்து நோர் தண்ணி வச்சுருக்கேன், அதில் தூக்கி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போவுமே தண்ணி வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்குது. இதோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ வந்து நமக்கு வந்து வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வந்து ஒரே 1 பாலை மட்டும் எடுத்து இது வந்து நான் வந்து வெண்ணெயாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், 1 பாலை எடுத்துகிட்டு நல்லா வந்து அதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற நேரம் வந்து வெண்ணெயாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இது வந்து இதுதான் பட்டர். இப்போ பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற நேரம் வந்து நமக்கு வந்து சமையலுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணணும்னா வந்து பட்டர் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து
நெய் வந்து எப்படி உருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மூணு பாலில் வந்து தான் நான் வந்து நெய் வந்து உருக்க போகிறேன். இதில் இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே நல்லா வந்து பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் வந்து சூடானோடனே நம்ம வந்து உருட்டி வச்ச பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து போடுங்க. போட்டோடனே நல்லா வந்து அந்த வெண்ணெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வச்சுருங்க. நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து நல்லா வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஹையில் எப்போவுமே வைக்கக்கூடாது. சிம்லே வச்சுட்டு தான் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போதுமே சிம்லே வந்து வச்சுருங்க. நம்ம போடுற வெண்ணெய் அளவை பொறுத்து தான் வந்து நெய் வந்து உருகிறது வந்து டைம் வந்து எடுக்கும். நம்ம வந்து அதிகமான வெண்ணெய் போடும்போது கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் கொஞ்சமான வெண்ணெய் வந்து போட்டு நெய் வந்து உருக்குனீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் கம்மியான நேரத்திலே வந்து உங்களுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்ணெய் போட்டதுக்குமே இப்போ வந்து வித்தியாசம் வந்து நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அந்த முறையெல்லாம் அடங்கினோடனே உங்களுக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இல்லைன்னா வந்து முருங்கைக்கீரை வந்து போட்டு நெய்யை வந்து முறிச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை இல்லைன்னா முருங்கைக்கீரை போடும்போது அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நெய் ஸ்மெல் வந்து நல்லா வந்துடும். நமக்கு நெய் ஸ்மெல் வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்கள் வீடே வந்து நெய்யால் அப்படி மணக்கும். இப்போ வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெய் வந்து நல்லா ஆறினோடனே ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுருங்க. சில்வர் பாத்திரத்தில் மாற்றி வச்சிங்கன்னா நமக்கு வந்து திரும்ப அதை ஹீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை போட்டுறதுனால நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே வந்து சூப்பரான நெய் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஆறினோடனே உங்களுக்கு நெய் வந்து நல்லா வந்து கெட்டியாயிரும். பிறகு நம்ம தேவைப்படுற நேரம் வந்து எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெய் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு டைமாக நீங்களே வீட்டில் வந்து நெய் வந்து உருக்கி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கடுத்து நம்ம வீட்டிலே தான் செய்வோம், கடையிலே வாங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மனமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.